بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إن السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، إلام الله إن الذي أرسل அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் பேரருளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு பொழுதில் அல்லாஹுவை நினைக்க வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுள்ளவருமாக உங்களுக்கு மத்தியிலே இன்று எனக்கு அல்லாஹுவின் அருட்கொடைகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஏராளமான கருணைகளை இந்த உலகத்தில் நமக்கு வழங்கியிருக்கிறான். நாம் கலிந்தாவா என்ன செய்கிறோம், அல்லது சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு இணங்கி அல்லது மறதியின் காரணமாக நாம் ஏராளமான தவறுகளையும் தப்புகளையும் செய்யக்கூடிய ஆதமுடைய மக்களாக இருக்கிறோம். இதை கூட அல்லாஹ் என்ன செய்யல, நான் செய்ய வேணாம்னு சொன்னேன் அதையும் செஞ்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், குற்றம் பிடிக்க மாட்டேன், நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் உடனே குற்றம் பிடித்தால் இந்த உலகத்திலே ஒரு மனிதர் கூட மிஞ்சி வாழ முடியாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையை காட்டுறான் பாருங்க. இன்னைக்கு ஒரு கடையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இருக்கிறாரு, முதலாளி ஒரு சட்டம் போடுறாரு, கடைக்கு காலையில 9 மணிக்கு வந்துடணும், அந்த மாதிரி திருடக்கூடாது, இந்த மாதிரி சில சட்டங்களை போடுறாரு. ஆனா அந்த கடையில வேலை செய்யறவன் என்ன செய்யறாரு, திருடிடுறாரு ஒரு பொருளை. அந்த முதலாளி என்ன செய்வான், சாதாரண மனிதன் அவனுக்கு வருகின்ற கோபம் எந்த அளவுக்கு இருக்கு, நாம இவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம், நாம இவனுக்கு பொருளாதாரம் கொடுக்குறோம், இந்த வேலையை செய்ய வேணாம்னு சொல்றோம், என்ன மீறி இவன் எப்படி செஞ்சுட்டு கடையில வேலை பார்க்க முடியும், கடையை விட்டு வெளியே போன விரட்டுறானா இல்லையா. ஆனால் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து அனைத்து சுகபோக வாழ்க்கையும் கொடுக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தவறுகளை கட்டளைகளை மீறும் போது நம்மை உடனே அல்லாஹ் தண்டிப்பது இல்லையே. அதே போல அல்லாஹ் பேசுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வின் மீது செய்கின்ற பொய் சத்தியத்தின் காரணமாகவும் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், பொய் சத்தியம் இல்ல வீணான சத்தியம், நீங்கள் அல்லாஹ் மீது செய்கின்ற வீணான சத்தியங்களை பொருட்டு உங்களை நான் பிடிக்க மாட்டேன். சிந்திச்சு பாருங்க, நாம உள்ளத்தளவுல அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்ல மாட்டோம் சில விஷயங்கள்ல, ஆனா அந்த கால கட்டாயத்தின் அடிப்படையில வாய் தவறி சொல்லிடுறோம், அதுதான் வீணான சத்தியம். அந்த வீணான சத்தியத்தின் வாயிலாக உங்களை நான் பிடிக்க மாட்டேன், வாயளவில் சத்தியம் செய்தவர்களை நான் நாளை மறுமையிலே அதற்காக பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறளே பேசுகின்றான். லாயு ஆகிதுகும் உள்ளாகு பில் லகுவி ஃபி ஐமானிக்கும், அல்லாஹ் பேசும்போது உங்களுடைய சத்தியத்தை வீணானவற்றை நான் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் நமக்கு வாக்கு கொடுக்குறான். அப்ப இதிலிருந்து அல்லாஹ் எத்தகைய கருணையால் என்று நாம் விளங்கிடணும். ஏன்னா அல்லாஹும் முன்னிறுத்தி நாம என்ன செய்யறோம், ஒரு பொய்ய ஒரு ஆள் வாயலோட சொல்லிடுறாரு, சத்தியத்தை மீறிடுறாரு, அதை வந்து நல்லா உள்ளத்தை பாக்குறான், நீ வாயலோட செஞ்ச சத்தியத்தை அதுல வீணானவற்றிற்காக நான் உன்னை பிடிக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஒரு ஒரு ஊர்ல பெரிய ஆள் இருக்கிறாரு, அவரை நாம முன்னிறுத்தி நான் இவர் பார்த்தாருப்பா, இவர் பார்த்தாரு நான் இந்த தப்பை செய்யல அப்படின்னு சொல்றான் ஒரு ஆளு, இவர் பார்த்தாரு நான் கடன் கொடுத்துட்டேன் திருப்பின்னு சொல்றான், ஆனா அது பொய்யா இருக்குது அப்படிங்கும் போது அந்த ஆள் எந்த அளவு கோவப்படுவாரு, நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு என்னைய முன்னிறுத்தி அவன் பொய் சொல்றானே அப்படிங்கிறது கோபம் வருமா வராதா. ஆனா படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கருணை மலையை பொழியக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான், எந்த அளவிற்கு நம் மீது கருணையை கொட்டுகிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நம் மீது நியமத்துகளை பொழிகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை இடுறான், ஐவேளை தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், நல்லா கட்டளை இடுறான். இந்த கட்டளைகளை மறதியின் காரணமாக அல்லது பல்வேறு காரணத்தின் காரணமாக நாம் என்ன செய்யறோம், அதை கொஞ்சம் தாமதப்படுத்துறோம்.
சரிவர ஜக்காத்தை அல்லாஹ் கொடுக்க சொல்றான், இல்லைன்னா நரகத்துல கடுமையான தண்டனைங்கிறான். ஆனா இந்த ஜக்காத்தை கூட என்ன செஞ்சிருவோம், சில மறதியின் காரணமாக நாம அதை தள்ளி வைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறும் போது அந்த மாதிரி அல்லாஹ் சில கட்டளையை போடுவான், இது ஹராமாக்கப்பட்டது, இதை நீங்க தொடக்கூடாது, அது நம்ம மறதியின் காரணமாக அதை சாப்பிடுற மாதிரி நிலைமை வரும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி நீங்க மறதியின் காரணமாக செய்யக்கூடிய மீறக்கூடிய கட்டளைகளை அதற்காகவும் நான் உங்களை பிடிக்க மாட்டேன், அதுக்காக நீங்க என்னிடத்துல இப்படி பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அல்லாஹ் நமக்கு பல்வேறான சட்டங்களை கொடுக்குறான். அந்த கட்டளைகளை மீறும் போது கூட அல்லாஹ் என்னன்னு சொல்லித்தரான், என்னிடத்துல நீங்க இப்படி பிரார்த்தனை செய்யுங்க. என்ன பிரார்த்தனை? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஹ்தத்னா, யா அல்லாஹ் நாங்கள் மறதியாக செய்த இந்த காரியத்தை எங்களை மன்னித்து விடு, நாங்கள் தவறுதலாக செய்த இந்த பாவத்திற்காக எங்களை நீ மன்னித்து விடு, குற்றம் பிடித்து விடாத என்று அல்லாஹ் நம்மை இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்றான். என்ன பிரார்த்தனை? ரப்பனா லாத்து ஆகிதுனா இன்னசீனா அவ் ஆகுதுனா. எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், இந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை அதிகமா கேட்க சொல்றான். ஏன்னா ஆதமுடைய மக்கள் பகலிலும் இரவிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாவே திருமறையில் பேசுகின்றான். அப்படி அல்லாஹ் தவறு செய்யக்கூடிய மனிதர்களை படைத்து அந்த தவறுகளில் இருந்து காப்பதற்காக இறையச்சம் என்ற ஒன்றை நமக்கு ஊற்றுகின்றான். அதுவும் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் ஒரு மனிதன் இறையச்சத்திலே திளைத்திருப்பான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இப்படியெல்லாம் ஒரு செட்டப்பை செஞ்சுட்டு இந்த கட்டளையை மீறும் போது, இந்த கட்டளையை நாம கொஞ்சம் அப்படியே அலட்சியப்படுத்தும் போது அல்லாஹ் என்ன செய்யல, உங்களை உடனே பிடிக்க மாட்டேன், மறதியின் காரணமாக நீங்கள் செய்த பாவத்திற்கு நீங்கள் மீறிய இந்த கட்டளைகளுக்கு என்னிடத்துல பாவம் மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி தர்றான். இது எந்த அளவு கருணையான பாருங்க. ஒரு தாய் வந்து தன்னுடைய பையன், தன்னுடைய பிள்ளை விஷம செய்யறாரு வீட்டுல, ரொம்ப துருதுருன்னு ஆழ்ந்தனமா இருக்கிறான் அந்த பையன். தாய் சொல்லுவா, நாளைக்கு இந்த காரியத்தை மீண்டும் செஞ்சா உன்னை வெளியே தள்ளி கதவை சாத்திருவேன், உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லி தாய் சொல்லுவா. ஆனா அடுத்த நாள் அந்த மாதிரி வெளியே தள்ளிடுவாளா? அந்த தாய் தள்ள மாட்டாள். ஏனென்று சொன்னால் அத்தகைய பாசத்தையும் நேசத்தையும் அந்த குழந்தையின் மீது ஊட்டி வளர்க்கிறாள். அந்த குழந்தை இப்படி சொன்னா அந்த அடுத்த நாள் செய்யாது, அதுக்காக சொல்றான். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன், இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான பாசத்தை அளவிட்டால் அது 1% என்றால், இதே போல பல சதவீதத்தை 90% அல்லாஹ்வுடன் மக்கள் மீது வைத்திருக்கிறான், தன்னுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சலுகையை கொடுக்குறான் பாருங்க. ரமலான் மாதம் என்று சொன்னாலே சலுகை தான், இந்த ஒரு மாதம் முழுவதும் போனஸா கொடுத்திருக்கிறான். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் மற்ற நாளில் 10 to 700 நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கணக்கு அதுதான், 1 to 10 சொல்லுவான் அந்த கணக்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைச்சா அதுக்கு 1 அல்லாஹ் எழுதிடுறான், அதை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா 10 எழுதிடுறான், அந்த 10 to 700 நன்மை அல்லாஹ்வுடைய கையில இருக்குதுன்னு சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே அதனால இந்த நோன்பு மாசத்துல அந்த நன்மையை நம்ம செய்யும் போது பல மடங்கு அல்லாஹ் இதையே ஒரு பெரிய அறுக்குடையை கொடுக்குறான். இன்னும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறுக்குடை என்ன, இந்த நோன்பு மாசத்துல நான் தான் உங்களுக்கு நோன்பு கட்டளையிட்டேன், நீங்க மறதியின் காரணமாக இந்த நோன்பு நேரத்துல எதையேனும் உண்டு விட்டீர்கள் என்று சொன்னால், எதையும் சாப்பிட்டீங்க, இந்த நோன்புல மறதியா தண்ணீர் குடிச்சிட்டீங்க, எதையும் பருகிட்டீங்கன்னு சொன்னா நோன்பு முடிச்சிடாதீங்க, அதுக்காக நான் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன், நான் தான் உங்களுக்கு இந்த நோன்பையும் கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு இந்த மறதியையும் கொடுத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரகி முறையில இந்த கருணையாளனாக நிரூபிக்கிறான். சிந்தித்து பாருங்கள். அதே போல அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அருக்குடை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கலந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த மனிதர்களை பார்த்து கேட்கிறான். இந்த மனிதன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க, 10 to 10 பையன் இருக்கிறாரு, 11 இந்த பையன் எங்க இருந்தாரு, 40 ஆள் இருக்கிறோம், 41 கூட நான் எங்க இருந்தோம், அது அல்லாஹ் கேட்கிறான். அவனை நான் ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கினோமே, ஒரு விந்த அணுக்களின் மூலமாக கருமுட்டையின் மூலமாக ஒன்றுமில்லாத ஒன்றை நாம் உருவாக்கினோம், அதை கட்டி கட்டியாக நாம் உருவாக்கினோம், பிறகு அதற்கு உயிரை கொடுத்தோம், பிறகு எலும்புகளை வளரச் செய்தோம், பிறகு உனக்கு உணவை அளித்தோம் என்று அல்லாஹ் படிப்படியாக இந்த மனிதனுக்கு வழங்கிய இந்த குழந்தை வாக்கியத்தை பற்றி திருமறையிலே பேசுகின்றான். பல இடங்களில் அல்லாஹ் இந்த அருளை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கிறான், தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், இவன் இந்த பொருள் என்று தெரியாமல் சொல்ல முடியாமலேயே ஏராளமான காலம் சென்று விட்டதே,
இதை இவன் சிந்தித்து பார்க்க மாட்டானா? அல்ல, என்ன கேக்குறான், இன்னைக்கு ஒரு மனுஷனா உருவாகி இந்த மனுஷனா வந்து உட்கார்ந்த பிறகு நீ படிச்சு மார்க் எடுத்த அது என்னுடைய திறமைங்கிறியப்பா, நீ சம்பாதிச்சு அதுல பெரிய செல்வத்தை சேர்த்துல என்னுடைய பணம் சொல்றிய, என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய காரு, என்னுடைய பங்களா என்று உன் மீது தற்பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய இந்த மனிதனை பார்த்து இறைவன் கேட்கிறான், நீ 40 வயசுல சம்பாதிச்சிருக்கிற, 41 வயசுக்கு மட்டும் எங்க இருந்த, ஒண்ணுமில்லாத ஒன்னிலிருந்து உன்னை படைத்தோமே, உன்னை ஒரு விந்தணுக்களாகவும் கருமுட்டைகளாகவும் சினை முட்டைகளாகவும் அதன் பிறகு அழக்கென்று சொல்லக்கூடிய கட்டிகளாகவும் உயிரை கொடுத்து எலும்புகளாகவும் நான் உன்னை மனிதனாக மாற்றினேனே, அதற்கு நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே நன்றி உள்ள பிராணிகளை பற்றி பேசுவதாக இருந்தால் குதிரைகளை பற்றி பேசுகின்றான். குதிரைகள் எப்படிப்பட்ட நன்றியை இறைவனுக்கு தெரிவிக்கிறது? தன்னுடைய எஜமான் ஒரு சிறிதளவு உணவு போடுகிறார் என்று என்பதற்காக அந்த குதிரை தன்னுடைய எஜமானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய குதிரையாக இருக்கிறது. அந்த பகலிலும் இரவிலும் எந்த நேரத்திலும் போரிற்கு இந்த குதிரையை அடித்து ஓட்டினால் மக்களை பிளந்து கொண்டு தன்னுடைய பின்னங்கால் பிரடையில அடிக்கின்ற அளவிற்கு இந்த புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடிய குதிரை எங்கே? சுகபோக வாழ்க்கையும் எல்லா நியமத்துகளையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கின்ற மனிதர்கள் எங்கே? அல்லாஹ் திருமறையில பேசுகின்றான். சிந்தித்து பாருங்கள், இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மனிதன் பிறக்கும் போது அல்லாஹ் கருவறையை பத்தி பேசுறான், அந்த கருவறையில எப்படி உணவு கொடுக்கிறான் துப்புல் கொடி வழியாக, எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அற்கொடை, சிந்தித்து பார்க்க முடியுமா? நம்மளால நினைச்சு பார்ப்பதற்கு நமக்கு அறிவு கேட்டாது. ஒரு தாய், ஒரு சாதாரணம் எடுத்துக்கோமே, ஒரு பொருளை சாப்பிடுறோம், ஒரு கல் உள்ள போயிடுது, செருக்கிதா நமக்கு, உடனே வாந்தி வழியா வெளியே வந்துருதா இல்லையா, அந்த குடல் வெளியே தள்ளிடும். ஆனால் அந்த 10 மாதம் குழந்தை, ஏறத்தாழ 3 கிலோ இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹ் கருவறையில அதை இந்த உடல் பொருந்தி கொண்டு அதை அல்லாஹ் வளர்க்கிறானே, அதற்கு உணவளிக்கிறானே, அதற்கு கண்களை கொடுக்கிறான், காதுகளை கொடுக்கிறான், இதய துடிப்பை கொடுக்கிறான், அது சுவாசிப்பதற்கு சுவாசிப்பதற்காக அந்த சுவாச செயல்களையும் இறைவன் செய்து கொடுக்கிறான். இதுக்குள்ள வெளியே இல்ல, இது எல்லாம் தாயினுடைய கருவறைக்குள்ள. அந்த குழந்தைக்கு தேவையான விட்டமின்ஸ், தேவை குழந்தைக்கு தேவையான புரோட்டீன்ஸ், இது எல்லாம் அல்லாஹ் இந்த தொப்புள் கொடி வழியாக தாய் உண்ணுகின்ற உணவை அப்படியே பிரித்து அந்த குழந்தைக்கு எதை செலுத்தினால் அந்த குழந்தைக்கு போதுமானது. அந்த குழந்தை போதும்னு சொல்ல முடியுமா? அதிகமான அளவுக்கு உணவு உண்ண முடியுமா? அல்லாஹ் அருமையான முறையில அந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, ஒவ்வொருவரும் நீங்கள் குழந்தையை ஈன்றெடுத்தவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நீ இருக்க வேண்டும். எத்தனையோ பெண்மணிகள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே, அதற்காக நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும், அதற்காக நாம் இறைவனை பெருமைப்படுத்த வேண்டும், அதற்காக நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும். இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிறக்கும் போது எந்த ஒரு அறிவும் இல்லாமல் பிறக்கிறார்கள். ஒரு ஆடு மாடு குட்டி போடுது, அது ஒரு 5 நாள் 6 நாள்ல தன்னுடைய இறையை தேடி அதுவே போய் சாப்பிடும், தன்னுடைய இறையை தேடி அதுவே தன்னுடைய அடுத்த வேலையை பார்த்துக் கொள்ளும், தன்னால் குளித்துக் கொள்ளும், தன்னால் மேய்ந்து கொள்ளும், அதனுடைய தேவையை அது பூர்த்தி செய்ய முடியும். இத்தனைக்கு 5 அறிவு உள்ளது. 6 அறிவு உள்ள மனிதன் ஒரு குழந்தையாக பிறக்கிறான், எந்த ஒரு அறிவும் இல்லாமல் பிறக்கிறான். அவனால் என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தையால அழுவு மட்டும்தான் முடியும். அந்த அழுக எறும்பு கடிச்சு அழுகுறானா, அல்லது பசிக்காக அழுகிறானா, வயிற்று வழியில் அழுகுறானான்னு சொல்லி அந்த தாய் உணர்கிறாளே, அதையும் அல்லாஹ் அருள்குடை என்று சொல்கிறான். அந்த தாயும் பிள்ளையும் உண்டான அந்த அந்த மொழி இருக்குது, அழுத உடனே என்னத்துக்கு அழுகிறான், தாய் துடிக்கிறாளே, அந்த தாய்க்கு மட்டும் தெரியுது, 10 பேர் இருப்போம், அந்த அவருடைய குழந்தை அழுகும் போது மட்டும் அந்த தாய்க்கு அப்படியே மனசு துடிக்கும். இந்த பந்தத்தை யார் உருவாக்குனா? ஏதும் கிளாஸ் போயிட்டு வந்தாங்களா? ஒவ்வொரு தாய்மார்களும் பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்களா? இல்லையே, 19 வயசு 18 வயசு அந்த பெண்மணியை திருமணம் செய்து கொடுத்தவுடன் தாயாகி விடுகிறார்கள். தன்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை என்ற குழந்தையை அப்பொழுது பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார்களே. இந்த பந்தத்தை யார் வழங்கியது? இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள், அந்த குழந்தை வளர்கிறது, வளர்ந்தவுடன் எத்தனை முறை கீழே விழுவது, தவழும் போது, நடக்கும் போது, ஓடும் போது, ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை கீழே விழும் போது எதுவும் மண்டை உடையுதா, எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கா? கீழே விழுந்தவுடன் எந்திரிச்சு ஓடும்,
கீழே விழுந்தோடனே அல்லாஹ் சொல்றான், நான் இந்த குழந்தையை பாதுகாக்கிறேன். இதே ஒரு 50 வயசால் உழுவுறாரு, என்ன நிலைமை? அந்த குழந்தையை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி கருவறையில் பாதுகாத்தானோ அது போல தாயின் அரவணைப்பில் வைக்கிறான். இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இவ்வளவு சுகமாகவும் அல்லாஹ் வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறானே, இவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறானே, இந்த நியமத்துக்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்து அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்காத இந்த நன்றி கெட்ட மனிதர்கள் அல்லாஹ் திருமறையில கேட்கிறான். எதுக்கு நன்றி சொல்றாங்க அல்லாஹ்விடத்துல? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, இதா மபுத்தலஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வஅன அமஹு வயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனிதர்களுக்கு நான் ஏராளமான அருட்கொடையை கொடுத்தேன், எதுக்குமே எனக்கு நன்றி சொல்லாம இருந்துட்டான். அவனை சோதிப்பதற்காக நான் சில பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் அவனுக்கு, அவனை சோதிப்பதற்காக அவனுக்கு சில பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், சில செல்வத்தை கொடுக்கிறேன். அப்ப என்ன செய்யறான்? ஐயேந்து எனக்கு நன்றி சொல்றான். அல்லாஹ் என்னை பெருமைப்படுத்தி விட்டான், இந்த செல்வத்தை கொடுத்து, இந்த பெருமை, இந்த பணத்தை கொடுத்து என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்று இந்த நன்றி கெட்ட மனிதர்கள் செல்வத்தின் பால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு பயப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு கவலைப்பட்டாங்க? நாளை இப்படி இந்த சமூகத்தில் நாளை பணம் பெருகிவிட்டால், இந்த மனிதர்கள் எல்லாம் பணக்காரர்களாக ஆகிவிட்டால், இவர்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன், இவர்கள் அமல்களை பாழாக்கி விடுவார்களோ என்று நான் கவலைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு கவலைப்படல? நான் மரணிச்சதற்கு பிறகு என்னுடைய சஹாபாக்களுக்கு உண்ண உணவு இல்லாமல் போய்விடுமோ, உடுத்த உடை இல்லாமல் போய்விடுமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படல. அவங்க எதுக்காக கவலைப்பட்டாங்க? பணம் அதிகமா வந்தா அதுல மனுஷன் வழி கெட்டுருவான் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான், நான் சோதிப்பதற்காக உனக்கு செல்வத்தை கொடுத்தேன், அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்றியப்பா, நான் எவ்வளவோ உனக்கு நியமத்துக்களை கொடுத்துருக்கிறேனே, இதை நினைச்சு நீ ஒரு நாள் கூட நன்றி சொன்னதில்லையே. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அதே மாதிரி பொருளாதாரத்தை கொடுத்துட்டு மீண்டும் ஒரு சோதிப்பதற்காக அந்த பொருளாதாரத்தை எடுக்கும் போது இந்த மனிதர்கள் இறைவனை திட்டுகிறார்கள். அதையும் அல்லாஹ் பேசுகின்றான். இந்த மனிதன் இருக்கிறான், இதா மபுத்தலா ஃபகத்ரா அலைஹி அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். அதே மனிதனை சோதிப்பதற்காக கொடுத்த பொருளாதாரத்தை நான் எடுக்கிறேன். அந்த மனிதன் சொல்கிறான், யகூலு ரப்பி அஹானன், இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று. அப்ப இந்த மனுஷன் தேடுறது எதை? இந்த மனுஷன் எதை நியமத்துகள் நினைச்சிட்டு இருக்கிறான்? இந்த மனுஷன் எதை வந்து நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடை நினைக்கிறான்? இந்த செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் காசையும் பணத்தையும் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல பேசி காட்டுறான், இதையெல்லாம் விட உங்களுக்கு நித்தம் நித்தம் நான் என்னுடைய அருட்கொடையை வழங்கியிருக்கிறேன். உங்களுக்கு நான் வழங்கியதை உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. அலம் நஜல்லஹு ஐனைன், உங்களுக்கு பேசுகின்ற நாக்கையும் பார்க்கின்ற கண்களையும் கொடுத்திருக்கிறோமே, இதற்கு நீங்கள் நன்றி சொல்ல மாட்டீர்களா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்ததும் கண்ணுல எல்லாமே தெரியுது. நம்ம தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம், சாப்பாடு வேணுமா அப்ப எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், என்ன தேவையை நம்ம சுய தேவைகளை செஞ்சு முடிச்சுக்கிறோம். ஆனா அந்த கண் இல்லாத குருடர்கள் இருக்கிறார்களே, கண் தெரியாதவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒரு நாள் சிந்தித்து பார்க்க முடியுமா? இந்த ரோடு இங்கே நீ கிராஸ் பண்ணணும் கூட அவங்க 10 பேருடைய உதவியை எதிர்பார்த்து நிற்க வேண்டும். கையை பிடிங்க, கிராஸ் பண்ணி விடுங்க. வீட்டுல மாடிப்படி ஏறி வர முடியுமா? அவங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? வாழ்க்கையே அப்படியே இருட்டா இருக்கும், எந்த ஒரு வண்ணமும் தெரியாது, யாருடைய முகமும் தெரியாது. அப்படியே தட்டி தட்டி தடவி தடவி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் அழகிய கண் பார்வையை கொடுத்திருக்கிறானே, இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பேசுகின்ற நாவை கொடுத்திருக்கிறான். ஏராளமான மனிதர்களுக்கு பேச்சு திறமை இல்லாமல் இருக்கிறார்களே, தனக்கு பசிக்குதுன்னு வீட்டை சொல்ல முடியாது, செய்கையில காட்டணும், எவ்வளவு பெரிய கஷ்டம், அதெல்லாம் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இவையெல்லாம் அல்லாஹுடைய அருட்படையை நாம் நித்தம் நித்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மனிதர்களோ செல்வத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட அருள் கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த ரமலான் மாசத்திலே இறைவனை அதிகமாக போற்ற வேண்டும், இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் இந்த ரமலான் மாதத்திலே இரவிலே யார் இறைவனை நின்று வணங்குகிறார்களோ
அவர்களுக்கு முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையிலும் அதிகமான பாவ மன்னிப்புகளை தேடக்கூடிய மக்களாகவும் இந்த அருட்கொடைகளை பெற்று வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு நித்தம் நித்தம் நன்றியை செலுத்தக்கூடிய மக்களாகவும் நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் சொல்லி அதை நித்த நித்தம் கேட்கக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். வாஹதவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்